Hi everyone, welcome back to our channel Advitanu's vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மசாலா பாவ். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா பண்ணனும். அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ஸ் தேவைன்னு பார்த்தறலாம். பட்டர் 15 grams, கஸ்தூரி மேத்தி 1 teaspoon, பாவ் பஜ்ஜி மசாலா 2 tablespoon, காஷ்மீரி ரெட் chili powder 1/2 teaspoon, orange இஞ்சிய நல்லா தட்டி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 spoon வருது. மூணு பெல் பூண்டு நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கிறோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 டீஸ்பூன் வருது. ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்குது. ஒரு 1/2 கேப்சிகம் நல்லா ஒரு இந்த சைஸ்க்கு சாப் பண்ணி வச்சிருக்கு. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் ஒரு 2 டீஸ்பூன், உப்பு வந்து 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஒரு சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வருது. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணிடலாம். இப்போ உள்ள பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 மினிட் நல்லா கலக்கிக்கலாம். அதோட ஸ்மெல் நல்லா வர வரைக்கும் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த இதோட அந்த கஸ்தூரி மேத்தி பூண்டு எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஸ்மெல் கொடுக்குது. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கேப்சிகமும் ஆட் பண்ணி கேப்சிகம் நல்லா வேகணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாவ் பஜ்ஜி மசாலா ஆட் பண்ணிடலாம். உள்ள கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா. மிளகா பொடி ஆட் பண்ணிடலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். உப்பு 1/2 டீஸ்பூன். நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ள தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணி இது நல்லா சாஃப்டாக மஷியாக அதை வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு மேஷ் பண்ணி. 1/2 லெமன் ஜூஸ் இருக்கு, அதை ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 டீஸ்பூன். இப்போ வந்து மேலே கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த பாவுக்குள்ள நல்லா இறங்கணும். பாவ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் பட்டர். இப்போ இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. அப்புறம் பாவ் பஜ்ஜி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு இது மாதிரி மிக்சர் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே பாவ் வச்சிடலாம். இப்போ வச்சிடலாம் பண்ண. இப்போ இது ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அது மேலே கொஞ்சம் பட்டர் வச்சுக்கலாம். இந்த சூத்துக்கு உருகிரும். இப்போ இதில் பாவை வச்சிடலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பாவை வச்சுக்கலாம். இப்போ இதை மேலே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.